வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் மதன். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக ஜனாதிபதி மாளிகையை சுற்றி இரும்பு வேலிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு தரப்பினர் பணியில். ஜனாதிபதி மாளிகைக்குள் செல்ல முடிந்திருந்தால் ஜனாதிபதியை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியே இழுத்து வந்திருக்க முடியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா தெரிவிப்பு. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சற்று முன்னர் கலனியில் போராட்டம். தனது மனைவி வெளிநாடு செல்வதை செய்தியாக்க வேண்டாம், அவர் பொழுதுபோக்குக்காக வெளிநாடு செல்வதாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. நாளைய தினம் தமது கட்சி ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதுடன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ பதவி விலகும் வரை அங்கேயே தங்கியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. அமைதி போராட்டக்காரர்களுக்கு இராணுவம் மற்றும் போலீசார் இடமளிக்க வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். ஜனாதிபதி மாளிகைக்குள் செல்ல முடிந்திருந்தால் ஜனாதிபதியை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியே இழுத்து வந்திருக்க முடியும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதியை அவரது கால் அல்லது கையை பிடித்து அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து புதன்கிழமை வெளியே இழுத்திருப்பேன். உண்மையில் ஜனாதிபதி அந்த நேரத்தில் என்னுடன் பேச விரும்பினார். இதேவேளை அவர் வெளியே வர வேண்டுமென்றும் அவருடன் உரையாடும் போது சமூக ஊடகங்களில் நேரடியில் செல்ல வேண்டும் எனவும் நான் பதிலளித்தேன். இவ்வாறு தெரிவித்ததன் காரணமாக அந்த உரையாடல் நடைபெறவில்லை. தம்முடைய செயலை ரகசியமாக திட்டமிட்டதால் தான் அன்று உளவுத்துறை அதிகாரிகளை ஏமாற்ற முடிந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சில நாட்கள் சுற்றித் திரிந்த போது ஜனாதிபதியின் இல்லத்துக்கு செல்லும் டச்சு மருத்துவமனையின் வழியை கண்டேன். இதன்படி மாளிகையை நெருங்க முடிந்தது. இதேவேளை ஜூலை 9 நடைபெறும் போராட்டம் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்துக்கு எதிரான இறுதி கிளர்ச்சியாக இருப்பதுடன் ஜனாதிபதி ராஜினாமா செய்யும் வரை தொடர்ந்தும் நடைபெறும். அனைத்து அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். கட்சி தலைவர்கள் முன்னோக்கி நடக்க செல்வதுடன் அவர்களே முதலில் கண்ணீர் புகை மற்றும் கண்ணீர் பிரயோகங்களை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் கிருணிகா கூறியுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்கள் இன்று நண்பகல் முதல் கடமையிலிருந்து விலகியுள்ளனர். போக்குவரத்து சேவைக்கு எரிபொருள் வழங்கப்படாவிட்டால் இன்று முதல் கடமைக்கு செல்லப் போவதில்லை என அகில இலங்கை போக்குவரத்து சேவையாளர் சங்கத்தின் தலைவர் ஷேபால லியனகி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இப்படியின் தொடர்பில் தெரிய வருவதாவது, பெட்ரோல் தட்டுப்பாடு காரணமாக இலங்கை போக்குவரத்து சபையில் பணியாற்றும் ஊழியர்கள் சேவைக்கு சமூகம் அளிக்க முடியாதுள்ளது. அத்துடன் சேவை நிறைவடைந்து மீள வீடு திரும்பவும் முடியாத நிலை காணப்படுகிறது. பல மாதங்களுக்கு முன்பே இந்த விடயம் தொடர்பில் அதிகாரிகளுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் அறிவிக்கப்பட்ட போதிலும் எந்தவிதமான சாதகமான பதிலும் கிடைக்கவில்லை என இலங்கை போக்குவரத்து சபையின் தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருந்த நிலையில் இன்று இலங்கை போக்குவரத்து சபை பணியாளர்கள் கடமையில் இருந்து விலகியுள்ளனர். தமது கோரிக்கை தொடர்பில் போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தனவுடன் பேச்சுவார்த்தை ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளைய தினம் எந்த பேருந்துகளையும் இயக்கப் போவதில்லை என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன அறிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். நாளைய தினம் பேருந்துகளை இயக்க முடியாத நிலை ஏற்படும். ஆனால் மக்கள் போராட்டத்திற்கு எமது தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. போலீசார் வீதியை மூடியதன் விளைவாக மாற்று வழிகளை பயன்படுத்தும் போது எரிபொருள் பாவனை அதிகரித்துள்ளது. அத்தோடு பேருந்து நடத்துனர்கள் 2 போதுமான எரிபொருளை மாத்திரமே பெறுகிறார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் உள்ள வங்கிகளில் கடன் பெற்றவர்களுக்கு சலுகை வழங்கப்படுவது தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியால் அனைத்து வங்கிகளுக்கும் முக்கிய உத்தரவு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள மத்திய வங்கி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே இது தொடர்பில் குறிப்பிட்டுள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது, பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் வங்கிக் கடன்களை செலுத்த முடியாதுள்ள வாடிக்கையாளர்களுக்கு சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. இதன்படி கடனை செலுத்த முடியாதவர்களுக்காக 6 இரு தடவைகளாக கடனை செலுத்துவதற்கான வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு மத்திய வங்கியினால் வங்கிகளுக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதேவழி கடனை மீள செலுத்துவதற்கு 6 கால சலுகை வழங்குவது முறைப்படியான செயற்திட்டத்தின் மூலம் வங்கிக் கடனை அறவிடுவதற்கு வழங்கப்பட்டுள்ள காலத்தை நீடிப்பது மற்றும் செயற்படாத கடனை செலுத்தவுள்ளோரின் பட்டியலில் உள்ளோர் புதிய கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது கடன் தகவல் பிரிவில் சலுகையுடனான மதிப்பீடுகளை மேற்கொள்வது தொடர்பிலும் மத்திய வங்கியினால் ஏனைய வங்கிகளுக்கு பணிப்புரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்துள்ளார். நாளைய தினம் தமது கட்சி ஜனாதிபதி மாளிகையை சுற்றி வளைத்து முற்றுகையிடுவதுடன் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷவை பதவி விலகும் வரை அங்கேயே தங்கியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி இன்று தெரிவித்துள்ளது.
கோட்டை ரயில் நிலையத்தில் ஒன்று கூடிய பின்னர் ஜனாதிபதி மாளிகையை நோக்கி பேரணியாக செல்வோம் என்றும், ஜனாதிபதி பதவி விலகும் வரை அங்கேயே இருப்போம் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மர்ம பண்டார, பாராளுமன்ற உறுப்பினர்களான ராஜித சேனாரத்னம் மற்றும் முஜ்பீர் ரஹ்மான் ஆகியோர் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளனர். இவர்கள் மேலும் குறிப்பிடுகையில், அதிகாரத்தை மீட்டெடுப்பதற்கான இறுதிப் போராட்டத்தில் அனைத்து மக்களும் இணைந்து கொள்வதற்கு நாங்கள் அழைப்பு விடுப்பதுடன் உயர்மட்டத்தின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டாம் என்று பாதுகாப்பு படையினரையும் போலீசாரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எனவும், அவர்களும் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் மத்தும பண்டார கூறியுள்ளார். இதேவழி மக்கள் இன்று தலைநகருக்கு வருவதை தடுக்கும் வகையில் எரிபொருள் விநியோகத்தை நிறுத்துமாறு அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். ரயில் போக்குவரத்தை நிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான முயற்சிகள் மூலம் மக்கள் போராட்டத்தை முடக்க முடியாது. ஜனாதிபதி மட்டுமல்ல, பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் தோல்வியடைந்தவர் என்பது நிரூபணமாகியுள்ளதால் அவரும் பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளனர். அமைதி போராட்டக்காரர்களுக்கு இராணுவம் மற்றும் போலீசார் இடமளிக்க வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். இதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது, வன்முறை ஒரு தீர்வாகாது, போராட்டம் நடத்தப் போகிறீர்கள் என்றால் தயவு செய்து அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் என அமெரிக்க தூதுவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அமைதியான போராட்டக்காரர்களுக்கு இராணுவம் மற்றும் போலீசார் இடமளிப்பதுடன் பாதுகாப்பை வழங்க வேண்டும் என தான் நினைவூட்டுவதாக குறிப்பிட்ட அவர், குழப்பமும் பல பிரயோகமும் தற்போதைய நிலையில் இலங்கையர்களுக்கு பொருளாதாரம் அல்லது அரசியல் ஸ்திரத்தன்மையை கொண்டு வராது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாளைய தினம் மேற்கொள்ளவுள்ள எதிர்ப்பு போராட்டம் காரணமாக ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவின் பாதுகாப்பிற்காக ஜனாதிபதி மாளிகையை சுற்றி இரும்பு வேலிகள் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இதேவழி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கும் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உட்பட அரசாங்க தரப்பினரின் பாதுகாப்பிற்காக 10,000 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நாளைய தினம் பாதுகாப்பிற்காக போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று வரும் 1,500 பேரும், இராணுவத்தைச் சேர்ந்த 4,000 மேற்பட்டோரும், வடமேல் வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் போலீஸ் நிலையங்களில் இருந்து 3,000 போலீசாரும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த சுமார் 1,000 பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதுடன் கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு அரண்களில் நிறுத்தப்பட்டுள்ளனர். இதேவழி ஒரு போலீஸ் அதிகாரிகளுக்கு முப்படையைச் சேர்ந்த 2 பேர் என்ற வீதத்தில் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதுடன் ஒரு பாதுகாப்பு அரணில் 100 போலீசார் மற்றும் 200 முப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளனர். இதனிடையே நாளைய தினம் கொழும்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் இதில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட உள்ளவர்கள் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிடலாம் என பாதுகாப்பு தரப்பினருக்கு தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஜனாதிபதி மாளிகையிலிருந்து வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கோத்தபாய ராஜபக்ஷ உட்பட அரசாங்கத்தை பதவி விலக கோரி நாளை மாபெரும் போராட்டம் நடைபெறவுள்ள நிலையிலேயே அவர் இவ்வாறு வெளியேறியுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. நாளைய தினம் மக்கள் போராட்டத்தின் போது ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக தொடர்ச்சியான சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக உளவுத்துறையினருக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் அவர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் குறித்த ஆர்ப்பாட்டக்காரர்களின் காரணமாக பாதுகாப்புக்காக ஜனாதிபதி மாளிகையில் இருந்து கோத்தபாய ராஜபக்ஷ வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளைய தினம் முன்னெடுக்கவுள்ள அமைதி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாளை தனியார் மருத்துவ சிகிச்சையில் ஈடுபடுவதை தவிர்க்க மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் மருத்துவ நிபுணர்கள் சங்கம் தெரிவிக்கையில், எவ்வாறாயினும் விபத்துக்கள், பிற அறுவை சிகிச்சைகள், மருத்துவ அவசர நிலைகள் மற்றும் தனியார் துறையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பராமரிப்பு வழங்கல் போன்ற சேவைகளில் மாத்திரம் ஈடுபடவுள்ளதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தை பதவி விலகுமாறு அழுத்தம் கொடுப்பதற்காக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள அமைதி எதிர்ப்பு பிரச்சாரங்களுக்கு ஆதரவளிக்க மருத்துவ நிபுணர்கள் சங்கம் ஏற்கனவே தீர்மானித்திருந்த தீர்மானத்தின்படி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மருத்துவ நிபுணர் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. அதேவழி தனியார் மருத்துவ சேவையை நாடும் பொதுமக்களுக்கு தமது நடவடிக்கைகளால் ஏற்படும் சிரமத்திற்கு வருத்தம் தருவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் 1,000 மாணவர்கள் சற்று முன்னர் கலனியில் போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளனர். ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் உடனடியாக பதவி விலகுமாறு கூறி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது, கலனி பல்கலைக்கழகத்திற்கு வெளியே கூடிய 1,000 மாணவர்கள்
கோட்டை நோக்கி பேரணியை ஆரம்பித்துள்ளதுடன் மாணவர்கள் அன்று இன்று இரவு தங்கியிருந்து நாளைய தினம் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியினால் நாடு முழுமையாக முடங்கியுள்ள நிலையில் ஜனாதிபதியும் பிரதமரும் பதவி விலக வேண்டும் என பல மாதங்களாக போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை தான் தோல்வியுற்ற ஜனாதிபதியாக வெளியேற மாட்டேன் என்று அண்மையில் கோத்தபாய ராஜபக்ச தெரிவித்திருந்த நிலையில் நாளைய தினம் கொழும்பை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க அனைத்து தரப்பினரும் முடிவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனது மனைவி வெளிநாடு செல்வதை செய்தியாக்க வேண்டாம், அவர் பொழுதுபோக்கிற்காக வெளிநாடு செல்வதாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எனது மனைவி சுற்றுலாத்துறையுடன் தொடர்பான தொழிலில் ஈடுபட்டு வருவதால் அடிக்கடி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியுள்ளது. அவரது பயணத்திற்கும் எனது அரசியலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் மனைவி லிமினி ராஜபக்ச தனது குழந்தையுடன் இன்று அதிகாலை சிங்கப்பூர் ஊடாக பிரான்ஸ் புறப்பட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் இன்று அதிகாலை 12 மணியளவில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் சேவைக்கு சொந்தமான SQ-469 என்ற விமானத்தில் கட்டுநாயக்கவிலிருந்து சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளதுடன் அங்கிருந்து பிரான்ஸ் சென்றுள்ளனர். இதேவேளை தனது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோரை இரகசியமான முறையில் அனுப்பி வைப்பதற்காக நாமல் ராஜபக்ச இன்று அதிகாலை விமான நிலையத்திற்கு சென்றிருந்தார் என விமான நிலைய செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர்.